ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை சேமியா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை சேமியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம வீடுகளை போயிட்டு முட்டை சேமியா வந்து எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் முட்டை சேமியா பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சேமியா வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து அரைக்கப் அளவுக்கு வந்து சேமியா எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சேமியா சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து கறியிடும் அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து வந்து எடுத்துக்கோங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்து அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடையில் ஒரு அளவுக்கு வந்து என்ன சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு முட்டை வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் முட்டை வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் இன்றைக்கி நான் எடுத்த சேமியாவுக்கு இந்த ரெண்டு முட்டை வந்து போதுமானதுதான் அதெல்லாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம் நம்ம வந்து சேமியா வந்து பண்ணும்போது உப்பு சேர்ப்போம் நான் வந்து ஜஸ்ட் இந்த முட்டைக்கு மட்டும் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க இல்லை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பிடிக்கும் அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பெப்பர் சால்ட் இதெல்லாம் சேர்த்து க கலந்து விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் முட்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போது நான் அதே கடாய் தாங்க வச்சுருக்கேன் அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு அன்னாசி பூ ஒரு பிரிஞ்சி எலை இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த சேமியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் கிட்ஸ்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் அவங்களோட லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இது வந்து கொடுத்து விடலாம் நம்ம சேர்த்த அந்த பட்டை கிராம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் அதிகம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் நம்ம எடுத்துருக்கிற அந்த சேமியை பொறுத்து தான் நம்ம எல்லாமே சேர்க்குறோம் இப்போது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சே அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு விழுதியோட பச்சை வசனம் வந்து போகணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் வெந்தால் போதும் ரொம்ப டீப்பாக எல்லாம் வேகணுன்ற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்து வந்தால் போதும் இது கூட நம்ம வந்து இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன் அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோங்க அப்போ தான் வந்து நல்லா வெந் வெந்து வரும் இந்த வெஜிடபிள்ஸையும் இந்த எண்ணெய் கூடையே சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதகுனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் வந்து சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதிலே வந்து நம்ம கரம் மசாலா பவுடரும் நம்ம வந்து லாஸ்ட்டு வந்து சேர்ப்போம் அதனால அதுவும் காரமாக இருக்கும் அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் பவுடர் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு செகண்ட் வந்து அந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுத்திங்களோ அதே கப்பில் தான் அங்கே தண்ணி எடுக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேமி எடுத்ததுனால ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இதுதான் கரெக்டான அளவு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சேமியா வந்து நல்லா பிரியாணி மாதிரி நல்லா போல போலன்னு வரும் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இது கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சேமியா வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் இதே டைமில் உப்பு வந்து இப்போது பார்த்து சேர்த்துக்கோங்க வேணும்னா நம்மளை வந்து லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம ஏன் சேமியா வருத்தோம் அப்படின்னா நல்லா பொலன்னு வரணும் அப்படின்னா சேமியா வந்து வறுக்கணும் நீங்கள் வறுக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து கேசரி பண்ணாலும் சரி என்ன ரெசிபி பண்ணாலும் சேமியா வச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பண்ணுங்கள் இந்த டைமில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன்களுக்கு மட்டும் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அதிகமாக வேண்டாம் ரொம்ப சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த தண்ணியில் நல்லா வந்து உறிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கூட லைட்டாக வந்து அந்த தண்ணி வந்து இருக்குது ஸோ நான் வந்து மறுபடியும் லைட்டாக மூடி வச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது நான் வந்து மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் பொல புலன் இருக்குது தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்தா போதுங்க இப்போது ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா வேணும்னா அது வந்து லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம் சிம்பிளான மெத்தடில் வந்து முட்டை சேமி வந்து ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் காலையில் டின்னருக்கோ சாரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை சேமையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ